ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அக்ரோஸ் ஜெல் எப்படி கேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு அக்ரோஸ் வந்து 1.5% வந்து கேல்குலேட் பண்ணிக்கலாம். 60 ml வந்து நம்ம கேல்குலேட் பண்ணோன்னா 900 mg வரும். ஸோ 900 mg அக்ரோஸை வந்து வெயிட் எடுத்து எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம வாட்டரில் டிசால்வ் பண்ணக்கூடாது, டிஐ பஃபரில் தான் பண்ணணும். டிஐ பஃபர் வந்து நம்ம அதோடய காம்போசிஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அங்கே செக் பண்ணிக்கோங்க. டிஐ பஃபர் வந்து இப்போ 60 ml மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் அதை அகரோஸ் கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு டிசால்வ் பண்ணிக்கலாம். இந்த ஜெல் வந்து எதுக்காக கேஸ் பண்ணுறோம் அப்படின்னா, டிஎன்ஏ ஐசோலேஷன் பிறகு டிஎன்ஏ ஐசோலேட் பண்ணியிருக்கோமா இல்லையாங்கிறது வந்து நம்ம ஜெல்லில் ரன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதுக்காக தான் இந்த ஜெல்லை வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போது அகரோஸும் டிஐ பஃபரும் நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை டிசால்வ் பண்ணுறதுக்கு ஹீட் அப்ளை பண்ண போகிறோம். ஹீட் வந்து இங்கே நான் யூஸ்வலாக வந்து மைக்ரோவேவ் அவனில் தான் டிசால்வ் பண்ணுவேன். ஒரு 60 seconds நம்ம வச்சோன்னாவே இந்த அகரோஸ் வந்து டிஐ பஃபரோட டிசால்வ் ஆகிடும். இதை டிசால்வ் ஆகிடுச்சு நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே ஜெல் கேஸ்டிங் ட்ரேவை வந்து ஃபிக்ஸ் பண்ணிப்போம். இந்த ஜெல் வந்து நீங்கள் டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணணும், இல்லைனா சைடில் லீக் ஆகி அந்த ஜெல் வந்து லிக்விடாக இருக்கும் போதே வெளியில் வந்துடும். அதனால் டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கோம்பு வச்சுக்கோங்க. கோம்பு வச்சால் தான் உங்களுக்கு வெல்ஸ் வந்து க்ரியேட் ஆகும் சாலிடானக்கு அப்புறம். இது வந்து டேங்க், டிஎன்ஏ எலக்ட்ரோஃபோரிசிஸ் நடக்கிற டேங்க்கு. அதுக்கு பவர் சப்ளை வந்து இங்கே இருக்குது. இங்கே வந்து கேத்தோட் டு ஆனோட் வந்து டிஎன்ஏ மாலிகுல்ஸ் மூவ் ஆகும். டிஎன்ஏ வந்து நெகட்டிவ் சார்ஜ், ஸோ நெகட்டிவ் டு பாசிட்டிவ் வந்து ரன் ஆகும். அதுதான் வந்து இந்த எலக்ட்ரோஃபோரிசிஸோட ப்ரொசீஜர். இப்போது நம்ம அக்ரோஸ் வந்து டிசால்வ் ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். இல்லை, இதை டிசால்வ் ஆயிடுச்சு நம்ம எப்போ சொல்லுவோன்னா, இன்னும் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்துச்சுன்னா அது டிசால்வ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போது இது கொஞ்சம் பிளராக இருக்குது, இன்னும் ஒரு 30 seconds வைப்போம். நான் யூஸ்வலாக 60 seconds வைப்பேன் இது டிசால்வ் ஆகிறதுக்கு. இந்த டெம்பரேச்சர்லேயே இது வந்து டிசால்வ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இப்போ டிரான்ஸ்பரண்ட்டாக வந்துடுச்சா, இது வந்து டிசால்வ் ஆகிடுச்சின்னு நம்ம எடுத்துக்கலாம். இது டிசால்வ் ஆனதுக்கப்புறம் இன்னொரு ஒரு ஸ்டெப் இருக்குது, அதுதான் வந்து இடிபிஆர் ஆட் பண்ணுறது. இடிபிஆருங்கிறது வந்து எத்திடியம் ப்ரோமைடு. இது வந்து காசினோஜன், ஸோ க்ளவுஸ் போட்டு எப்போவுமே யூஸ் பண்ணுங்கள். இது வந்து 10 mg/ml ஸ்டாக்லேருந்து 1 µl ஆட் பண்ண போகிறோம். மைக்ரோ பிப்பெட்டில் 1 µl அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இடிபிஆர் வந்து அந்த 10 mg/ml ஸ்டாக்லேருந்து 1 µl எடுத்துக்கோங்க. எடுத்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எதுக்காக ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, டிஎன்ஏ மாலிகுல்ஸ் கூட பைண்ட் ஆகி ஜெல்ல வந்து ரன் ஆகும். அப்போ வந்து யூவி டிரான்ஸ்லுமினேட்டரில் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு பேன்ஸ் ரன் ஆயிருக்கா இல்லையாங்கிறது தெரியும். அதுக்காக தான் இந்த டையை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். இதை ஆட் பண்ணியாச்சு, மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஜெல் கேஸ்டிங் ட்ரேயில் வந்து ஜெல் கேஸ்டிங் ட்ரேயில் வந்து ஆட் பண்ணலாம். கோம் வந்து மறக்காமல் வச்சுருங்க. இது வந்து கூல் ஆனதுக்கப்புறம் சாலிட் ஆகிடும். இப்போ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, கூல் ஆனதுக்கப்புறம் அது கொஞ்சம் ஒயிட்டாக மாறும். அப்போ வந்து அது சாலிட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். மினிமம் வந்து 30 minutes ஆகும் இது சாலிட் ஆகிறதுக்கு. சாலிட் ஆனதுக்கப்புறம் நம்ம வெளில வந்து கேர்ஃபுல்லாக எடுக்கணும். அப்போ வெல்ஸ் க்ரியேட் ஆகும், அதில் வந்து டிஎன்ஏ சாம்பிள்ஸை வந்து லோட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் எலக்ட்ரோஃபோரிசிஸ் டேங்கில் வைப்போம். பவர் சப்ளை கொடுக்கும்போது அது வந்து ஜெல் வந்து ரன் ஆகும். தென் டிரான்ஸ்லுமினரில் வச்சு அப்சர்வ் பண்ணுவோம். இதுதாங்க இதோட ப்ரொசீஜர். தேங்க்யூ.